வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு பேட்டரி தேவையில்லாத சோலார் மூலமா நம்ம மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம், இல்லைன்னா கிரிட் டை சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா கரண்ட்டு இருக்கிற வீடுகளுக்கு தான் இதை போட முடியும். பேட்டரி இல்லாமல் சோலார் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சவொடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிற ஒரு வீட்டுக்கு நம்மளால் பேட்டரி இல்லாமல் சோலார் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது, கரண்ட்டு இருக்கிற வீடுகளுக்கு தான். சாதாரணமான வீடுகளுக்கு இது சரியாக வராது. ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஏசி ரெண்டு ஏசி இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு, வீட்டில் வந்து கரண்ட்டு பில்லு ரொம்ப அதிகமாக செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, உதாரணமாக பார்த்தீங்கன்னா சார் மாதம் எனக்கு 2000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான சோலார் மின் உற்பத்தி அமைப்பை போடலாம். இது வீடுகளுக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ஃபேக்ட்ரிகளுக்கு, அது மாதிரி கடைகளுக்கு, வர்த்தக நிறுவனங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, மருத்துவமனைகளுக்கும் போடலாம். இது வந்து ஒரு நல்ல ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெதர் டச் சிஸ்டம். இதில் இன்றைக்கி எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கு, கிரிட்டிலேருந்து எவ்வளோ வோல்டேஜு, பேனல்லேருந்து எவ்வளோ வோல்டேஜு எல்லாமே காட்டும். இந்த நொடியில் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கு, இன்றைக்கி மட்டும் எவ்வளோ சோலார் பவர்லேருந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம், இல்லை இந்த இன்ஸ்டால் பண்ண தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மொத்தமாக சோலார் பவர் எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கு, நம்ம போட்ட முதலீட்டுக்கு எவ்வளோ பலன் கிடைச்சிருக்கு, இப்படி எல்லாத்தையுமே இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக பேட்ரி போட்டு யூபிஎஸ் போட்டு அந்த மாதிரி நம்ம சோலார் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்காது. இதில் வந்து நம்ம ஒரு 25 இயர்ஸ்க்கு லாங்காக வர மாதிரி கேல்வனைஸ்டு சிஸ்டம் போட்டுடலாம். இதில் மெஷர் ஆகிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுடைய இபி மீட்டரில் பார்க்கலாம். இதுதான், இது வந்து நெட் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண இபி மீட்டரை கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நெட் மீட்டரை வச்சுருவாங்க. இதில் தேதி, நேரம், மொத்தம் எவ்வளோ யூனிட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணி இபிக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ யூனிட்டு இபியிலேருந்து வாங்கியிருக்கீங்க. உதாரணமாக இந்த மீட்டர் போட்டு ஒரு 2.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், ஒரு 3 மாதம் ஆகுது. இம்போர்ட்டு 7288 யூனிட்டு இந்த 2 வருஷமும் 3 மாதத்துலேயும் நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் எக்ஸ்போர்ட்டு எவ்வளவு, 7288 எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 5722 யூனிட்டு இந்த 2.5 வருஷத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் சோலார் மூலமா உற்பத்தி பண்ணி. ஆக பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு எவ்வளோ கரண்ட்டு மிச்சமாகுது, எவ்வளோ பணம் செலுத்தியிருக்கோன்னா அது நெட் அப்படின்னு வரும், NT வரும், அவ்வளோ மட்டும்தான் நம்ம வந்து கரண்ட்டு பில்லை நம்ம கட்டியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு மாதமும் மினிமமாக ஒரு 100 யூனிட்டு, 150 யூனிட்டு, இங்கே பாருங்கள் நெட்டு இந்த 2.5 மாதம், அதாவது 24 + 3 27 மாசமாக 1500 யூனிட்டை நம்ம கட்டியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதமும் கண்டிப்பாக 100 யூனிட்டு தான் செலவாகுது. இது கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்தக்கூடிய அருமையான சிஸ்டங்க. உங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.